கைஸ் நான் உங்கள் பிஎஸ் குயின். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு வேறு லெவலான ரேங்க் வச்சு தான் பார்க்க போகிறோம். வேறு லெவல் அப்படிங்கிறத விட வந்து செத்து செத்தில் விளையாடுவது எப்படி அப்படிங்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஒரு கமெண்ட்டும் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் என்ன நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு பாருங்கள் கைஸ். ஓகேவா? ஓகே வாங்க இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ லூட்டெல்லாம் வந்து வேறு லெவலில் புறக்கியாச்சு. லூட் பிறக்கிறதுலங்க ஒரு எனிமி இருக்கான், அடிட்டா தம்பி அடி அடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடித்து பார்த்தா அவன் மேலே டேமேஜ் வரும் மட்டுக்கு பின்னாடி இருந்தே உடனே ஒருத்தனை அடிக்காம் நம்ம டீம் வந்து நம்ம மேலே அடிபட்ட உடனே வந்து நண்பேண்டா ஐயோ ஐயோ அப்படி சொல்லிட்டு வந்தாச்சு. இருந்தாலுமே வந்து என்னை வந்து அடிச்சிட்டாங்க. பட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் வந்து ஒருவேளை மேலே ஒருத்தன் போனவன் கீழே வந்தான்னு வச்சுக்கோங்களேன் ஒரே அடி. இதை தான் நான் ஃபஸ்ட்டு தடவை செத்துருக்கேன். சரி எல்லோரும் எண்ணிக்கிடுங்க நான் எத்தனை தடவை சாகுறேன்னு சொல்லிட்டு இது ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஸோ கிங்கு வந்து குயினை வந்து நாக் பண்ணதுக்கப்புறம் வந்து நான் ரிவைவ் பண்ணாமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிவைவ் பண்ணியாச்சு. நான் மெடிக்கேட் போடுற வரைக்கும் நம்ம டாம் வந்து நமக்கு வந்து பேக்கப் கொடுக்குறாங்க. ஸோ ஓகே இங்கே தானே இது எனிமி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து கிரானேட் வீசிட்டேன். பட் இதில் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா வந்து எனிமி மேலே இல்லை. அதாவது ஆள் இல்லாத கடையில் யாருக்கடா டீயாத்திரை அப்படிங்கிற மாதிரி ஆள் இல்லாத இடத்துல யாருக்கு குயின்னு நீ கிரானேடு வீச அப்படி தான் அந்த இடத்துல கேட்கணும். ஸோ ஓகே எல்லோரும் அங்கே சண்டை போட்டுட்ருக்காங்க, நீ மட்டுங்க என்ன செய்த அப்படி சொல்லிட்டு வந்து சரி ஓகே அவங்கக்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்கக்கிட்ட போகிறேன். ஸோ அங்கே அந்த போர்க்களம் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த போர்க்களத்தில் வந்து யார் உயிர் போகும் அப்படின்னு தெரியலை. ஆனால் போச்சு, பொன்சு உயிர் போயாச்சு. ஐயையோ காப்பாற்றுங்கடா அப்படின்னு சொல்லி கத்திட்டுருக்காரு. கத்துனாலும் காப்பாற்றுறதுக்கு முடியாதுங்க, ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு எனிமி அடிக்கணும். சொன்னால் தான் இருக்கான் எனிமி போட அடி ஏடி என்னம்மா இவன் மேலே அடி வேறு லெவலில் படுது. குயினு அடி குயின்னு அடி அடின்னு விட்டு அடித்தா அவனும் செத்தப்பாடு கிடையாது, நான் தான் செத்து கிடைக்கேன். ஓகே எண்ணிக்கிடுங்க, இது ரெண்டாவது டைம். ஓகேவா? ஸோ என்னடா என்னையும் பொண்ணுசே அடிச்சிட்டாங்க. இப்போ டாம் வந்து ஒரு கில்லும் நம்ம கிங் வந்து ஒரு கில்லும் போட்டு எனிமி வந்து முடிச்சு விட்டாச்சு. ஸோ ஓகே சீக்கிரம் டோக்கன் எடுத்துகிட்டு எங்கள் ரெண்டுத்தையும் ரிவே பண்ணுங்கள் ரிவே பண்ணுங்கள் அப்படின்னா வந்து ரெண்டு பேர் லூட் அடிச்சுட்டு இருக்காங்க. ஓகே கிங்குக்கு ஒரு வழியாக வந்து இப்போ பாவம் பண்ணாமல் ரிவே பண்ணி விடுவோம் அப்படி சொல்லிட்டு ஒரு நல்ல மனசு வந்ததுனால வந்து நம்மளை ரிவே பண்ணி விட போகிறாரு. நம்ம டாம் வந்து ஒரே இடத்துல அப்படியே நிற்காங்க பாவம் நெட்டு கட்டு நீ பாப்பா சொன்னிச்சு. ஸோ சைட் ஆஃப் யூ ஓகே நம்மளை வந்து ரிவே பண்ணி விட்டாச்சு வெற்றிகரமாக இரண்டாவது முறையாக இல்லை ஆமாம் இரண்டாவது முறையாக கரீனா மேப்பில் கால் வைக்கும் பிஎஸ் குயினுக்கு எல்லாரும் வாழ்த்துக்களும் வணக்கங்களையும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ நம்ம இறங்கியாச்சு. நம்ம லூட் பாக்ஸில் நம்மளை தவிர எவனும் கை வைக்க மாட்டான் அப்படிங்கிறத மாதிரி நம்ம லூட் பாக்ஸில் எதுவுமே எடுக்கலை. ஸோ நம்மளே வந்து நம்ம லூட்டை வளர்த்து எடுத்தாச்சு. தேட்டவல் பேக் மது கொண்டு அக்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா வந்து பார்த்துக்கிடுங்க. ஓகே ஸோ எல்லாம் இருக்குது, இனி என்ன டென்ஷன் அந்த கையில் இருக்குது கன்று கவலை எதுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து கையில் கன்னெல்லாம் கிடச்சாச்சு. இனி வந்து அடிக்கிற அடியில் எனிமே அவ்வளோதான். கிங் வந்து இப்போ தேர்ட் லெவல் பேக் மார்க் பண்ணியிருக்காரு. ஓ சைட் ஆஃப் யூ அக்கள்கிட்ட வந்து ஆல்ரெடி வந்து தேர்ட் லெவல் பேக் இருக்குதே, நாங்களாம் படாப்படா ப்ரோ பிளேயர் இறங்கின உடனே எங்களுக்கு கன்று அப்புறம் பேக் எல்லாம் கிடச்சிரும். ஸோ பார்த்தா மேலேருந்து ஒரு எனிமி அடிச்சிட்ருக்கான். ஸோ அவனை சும்மா விடலாமா ஆடி அப்படின்னா வந்து அவன் நான் வந்து ஒன்றை பார்த்து தான் ஒளியிறேன் இனி என்னையே அடிக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒளிஞ்சிருக்கான். ஸோ இருந்தாலும் விடக்கூடாது, ஒருத்தன் தானே ஒருத்தெல்லாம் நம்மளுக்கு வந்து அசால்ட்டாக அடிச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் டபுள் ஷாட் கன்று தூக்கிட்டு போகிறேன். இனிமே எங்கே இருக்கன்னா இருக்கார் போடு போடு மெடிக்கேட் போட்டிருக்கா. ஐயோ பாவம் பயப்பில் பயப்பில் அடிச்சு முடிச்சிட்டேனே. ஸோ சேட் சாரி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம லூட்டெல்லாம் அடிச்சாச்சு. அப்படி பார்த்தா இங்கே ஒரு எனிமி இருக்கான். இந்த ஸ்கோ போட்டு அடிக்க வர வர வரவே மாட்டேங்குது, மொதல் மொதல் கற்றுக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்கோ போட்டு அடிச்சு பார்த்தா அங்கே அடி விழுந்த மாதிரில. ஸோ இது எதுக்கு நம்ம பேசாமல் லூட்டை எடுத்துகிட்டு கீழே போய் டைரெக்டாகவே அவனை அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து லூட்டெல்லாம் எடுத்து கீழே குதிச்சாச்சு. என்னடானு பார்த்தா நம்ம டீம்மேட்லாம் வந்து வேறு லெவல் பிளேயர், அதாவது படா படா ப்ரோ பிளேயர் இந்த தமிழோடு அந்த லெவலுக்கு வந்து மூணு பேர் கூட்டாக சேர்ந்து கும்மி அடிச்சிட்ருக்காங்க ஒரு எனிமியை. ஸோ அடித்து முடிச்சாச்சு. நம்ம வந்து ஒரே ஒரு கீழே தான் போட்டிருக்கோம். ஓகே பேன் எடுத்துக்கணும். பேன் எதுக்கு எடுக்கும் அப்படின்னா வந்து எனிமி ஈஸியாக அடிக்கும் போது எனிமி நம்மளை அடிக்கும் போது இது ஈஸியாக மாட்டுறது தப்பிக்கலாம். இப்படி ஒருக்க தப்பிச்சிருப்பேன் எப்படின்னு பாருங்களாம். ஓகே என்னடா அப்போ நம்ம இங்கே ஒரு லேண்ட்மேல் இருக்கு, யாராச்சும் இதில் உட்காந்தா மேலே தூக்கி வச்சலாம் அப்படின்னு பார்த்தா சூப்பர் சூப்பர் நம்ம டாம் உட்காந்தாச்சு. ஸோ லேண்ட்மேலில் வச்சுட்டு ஓடி வந்தாச்சு. இனி எவ்வளையும் அந்த பேர் ரிவைவ் பண்ண முடியாது. ரிவைவ் பண்ணால் மறுகையா? ஓகே அடுத்து வந்து இப்போ என்ன மறுபடியும் கிங்கு எங்கேயும் அக்காய் கிடக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு வந்து சுற்றி சுற்றி பார்த்தா கிங்கு வந்து தூரத்தில் இருக்கிற யூப்பாவும் இதுக்கு தான் சிங்கிளாக போகக்கூடாது. நாங்களாம் எப்படி குரூப் அலையதோம் அதே மாதிரி குரூப் அலையணும், தனியாலாம் அலையக்கூடாது. குறையணி போகிறேன் அடி அடி அப்பா ஒரு வேலையாக இவனையும் நாக் பண்ணி விட்டுட்டேன். ரெண்டு கில்லு சூப்பர்.
அச்சோச்சோச்சோ, நான் ஒருத்தன் தானே இருக்கேன், அப்போ அவனும் ஒருத்தன் வந்து அடிக்கிறது தானடா நியாயம். ஓ, இதோட மூணா நேரம் செத்துட்டேன், சூப்பர். ஓகே, இப்போ வந்து என்னையும் இங்கே ரிவே பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம ஜாலியாக வெற்றிகரமாக இரண்டாவது முறை மூணாவது முறை இந்த மேப்பில் வந்து கால் வைக்கிறோம். ஸோ இந்த தடவை எல்லாம் கிடைக்குமா எல்லாம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா வந்து பாப்பா ஏதாவது கிடைக்கான்னு சொல்லிட்டு. ஸோ சூப்பர் சூப்பர் சூப்பர், லாங் ரேஞ்சு கண்ணு கொண்டு கிடச்சாச்சு, ஷார்ட் ரேஞ்சு கண்ணு கொண்டு கிடச்சாச்சு, வேறு லெவலு குயினே, அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு வந்து அலாக் போட்டுட்டு நம்ம லுட் பாக்ஸில் எடுப்போம். நம்ம லுட் பாக்ஸை யார் எடுப்போம் அப்படின்னு பார்த்தா வெறும் 10 புல்லட்டு தான் இந்த கண்ணில் இருக்குது, அந்த கண்ணில் வெறும் 20 புல்லட்டு. ஏ ஆட்டி அப்படின்னு பார்த்தா அவன் கூட போட்டான், ஜஸ்ட் மிஸ், என்னை மாதிரி அவனை அடிக்க தெரியாதவனாக இருந்திருப்பான் போல். அதான் இவ்வளோ டேமேஜ் கொடுத்து வந்து அக்களை விட்டுருக்கான், அண்ணே எங்கேருந்து மெடிக்கேட் போடுதுன்னு. ஸோ சேடு, அதுவும் பக்கத்தில் ஒரு இனிமே வச்சுட்டு இங்கேருந்து மெடிக்கேட் போடுறீ அப்படின்னு பார்த்து. நான் வேறு எனக்கு மெடிக்கேட்டே இல்லை, நான் எந்த தைரியத்தில் அங்கே முன்னாடி போனேன்னு தெரில, இப்போவும் செத்தாச்சு. இப்போ நம்ம டீம்மேட்லாம் கடும் கோவத்தில் என்னை ஏசிகிட்டு இருப்பாங்க, சார் எத்தனை தடப்பாக அந்த பிள்ளை சாவுது, ஒரு தடவையாக ரெண்டு தடவையாக ரிவே பண்ணி விடுறதுக்கு அப்படின்னு. பட் நம்ம டீம்மேட்டை ஏகப்பட்ட டோக்கன் இருக்குது, அந்த தைரியத்தில் தான் வந்து முன்னாடி போய் செத்துக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் எப்பவும் சாகக்கூடாது, திடீர்னு நம்ம மேலே உள்ள கோவத்தில் ஏதாச்சும் ஒரு நேரத்தில் வந்து ரிவே பண்ண முட்டக்கூடாது. ஸோ பார்த்தா ஆளாளுக்கு ஒரு முக்கில் சுற்றிட்டுருக்காளே தவிர என்ன ரிவே பண்ணுற ஐடியா யாருக்குமே இல்லையோ அப்படின்னு வந்து நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். சரி யாராவது ரிவே பண்ணுவாங்களா ரிவே பண்ணுவாங்களான்ட்டு. கிங்குக்கு என்ன பிரச்சனை, ஒரு மாதிரி சுற்றிட்டு இருப்பான் அவங்க கண்ணு கிடைக்கல அன்றைக்கி. டாம் வந்து அந்த கண்டெய்னருக்கு நான் சேஃப்டியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன் சர்வே பண்ணுறாரு. ஓகே, வெற்றிகரமாக இது மூணாவது டைமாக நாலாவது டைமான்னு தெரிலையே. சோனுக்குள் என்றாகும் விஎஸ் கோயின் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து நம்ம வந்து இப்போ வந்தாச்சு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்கு அப்படின்ட்டு. குட்டியோண்டு சோன் சுருங்கியாச்சு, நல்ல வேலை சோன் வந்து நமக்கு சாதகமாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்களேன், 8 பேர் தான் இருக்காங்க, இப்போ இன்னும் ஒரே ஒரு ஸ்குவாட் தான் இருக்குது. ஓடி போடி இப்போ தேர்ட் லெவல் பேக் இருக்குது, நமக்கு பேக்கு தான் முக்கியம், தேர்ட் லெவல் பேக்கை பார்த்தாலே வந்து சந்தோஷமாக இருக்குது. ஸோ இங்கெல்லாம் பார்த்தா இங்கேயும் வந்து கண்ணெல்லாம் கிடச்சிருச்சு. ஓகே, அப்படியே ஓடிட்டுருக்கக்கூடிய டைமில் வந்து என்னடா வேறு கண் இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வந்து ஸ்கேர் கிடச்சிச்சு. ஸோ நம்ம வந்து ஸ்கேர் எடுத்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேர் எடுத்துகிறோம். கார்98 வந்து கஷ்டம் வந்தாலும் அதை தொடப்படாது, ஏன்னா அதெல்லாம் வச்சு அடித்தோன்னா நம்ம தான் டெத் ஆகும், இல்லைனாலும் நம்ம தான் டெத் ஆகும். ஸோ வேண்டான்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம இதை டாம் ஐடியில் இருக்கிறது நம்ம செய்தி தான் சரியா, சரிக்கு நம்ம மேலே பாசத்தை பாருங்களா, அவள்கிட்ட இருந்தே எம்பி 40 என்கிட்ட தந்துருக்கான். ஸோ சரின்னு ரெண்டு பேர் தான் இருக்காங்க, போடு அடி அடி அப்படின்னு பார்த்தா டாம் வந்து அடிச்சிட்டாங்க, என்னையே அடிச்சு முடிச்சிடும் போலயே, ஏண்டா இப்படி அடிக்கேன், நானே பாவம் பச்சைமானு அப்படின்னு சொல்லிட்டு வந்து மெடிக்கேட் போட்டதுக்கப்புறம் எங்கேயும் வேணா வந்துட்டு புட் 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 சூப்பர் சூப்பர் வேறு வேறு செத்துட்டான். என்ன ஒரு ஆச்சரியம், அதுக்குள்ளே நம்ம டீம் வந்து அடித்து முடிச்சிருச்சு, சூப்பர் போய் அடித்தாச்சு. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். யாராவது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஈவெண்ட்டில் வந்து இப்போ புதுசாக ஏதாவது ஈவெண்ட்டாக கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஈவெண்ட்டில் சீக்கிரமாகவே எல்லா பொருளும் கிடச்சிரும். ஸோ ஓகே, பாய் கைஸ்.